வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகதாசன் ஜிவி ஆரம்பம். இன்றைய வாஸ்துப்பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால், ஒரு வீடு கட்டும்போது தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு அப்படின்னு சொல்லி நான்கு திசைகளை சொல்கிறோம். இந்த திசையில் இந்த பகுதிகளில் இந்தந்த அமைப்புகள் இருந்தால் அந்த வீடு நல்லா முழுமையான ஒரு வாஸ்து பலம் நிரம்பிய ஒரு வீடாக இருக்கும், அந்த வீடு முழுமையான விருத்தி அம்சம் கொடுக்கும் அப்படின்லாம் சொல்கிறோம். அந்த கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு இந்த திசைகளை எப்படி நம்ம வந்து சரியாக கணக்கிடுறது அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கு. பொதுவாக நம்ம கிழக்கு, வடக்கு, மேற்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வீடு கட்டக்கூடிய அந்த பிளாட் எந்த பகுதியில் இருக்கு, எந்த வீதியில் இருக்கு, எந்த பக்கம் வீதி, கிழக்கு மேற்கு வீதியா, தெற்கு வடக்கு வீதியா அப்படிங்கிறத பொறுத்து இது இந்த பக்கம் பார்த்த மனையா இருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்றோம். அது பிளாட் போடும்போது அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பகுதியில் போகக்கூடிய அந்த ரோடு சாலை, அந்த சாலையை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த பிளாட் போடுறாங்க. இதில் எத்தனை அடி வீதி ஒதுங்குது, இது இந்த பக்கம் இப்படி போயிடுது, இந்தந்த பிளாட்டாக நம்ம பிரிக்கிறோம், இத்தனைக்கு இத்தனை அப்படிங்கிற மாதிரி பிரித்து வந்து பிளாட் போடுறாங்க. அப்படி பிளாட் போடும்போது அந்த ரோடு ஒருவேளை கிராஸாக போயிருந்ததுன்னா அந்த மனையும் கிராஸாக தான் அமையும். இந்த ரோடே ஒரு பக்கமாக கிராஸாக போகுது. அப்போ வந்து நம்ம தெற்கு வடக்கு ரோடுன்னு சொல்லி வச்சுக்கிறோம்னு வச்சிங்களேன், அது நேராக தெற்கு வடக்கில் போகாமல் எப்படி சொல்கிறது, வடமேற்குலேருந்து தென்கிழக்கு நோக்கி கொஞ்சம் கிராஸாக அந்த ரோடு போயிருந்ததுன்னா அந்த பகுதியில் போடக்கூடிய பிளாட்டும் அதுக்கு தகுந்த மாதிரியே கிராஸாக தான் அமையும். இதை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம திசை காட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த காம்பஸ், அதை வச்சு தான் வந்து நம்ம வந்து அந்த திசையை கரெக்டாக கண்டுபிடிக்கிறோம். அது நமக்கு நேராக வடக்கு எதுங்கிறத காட்டி விட்டுரும். அப்போ வந்து நம்ம அந்த 360 டிகிரி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுட்டு எந்தெந்த பக்கம் எது சரியான திசை அப்படிங்கிறத பார்க்கும்போது மனை கிராஸாக உட்காந்துருக்கும். இப்போ நம்ம பிளாட்டு ஒரு 40x30 போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சிங்களேன், 40 அடி நீளம், 30 அடி அகலம் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அது கிராஸாக உட்காரும்போது அதில் நம்ம மனையை சரியாக அமைச்சோம்னா 4 மூலையிலுமே இடம் ஒதுங்கும். இந்த பக்கம் கொஞ்சம் ஒதுங்கும், இந்த பக்கம் ஒதுங்கும், அதை கிராஸ் பண்ணி நம்ம சரியாக எடுத்தோம்னா நமக்கு 20x30 இடம் தான் நமக்கு டோட்டலாக தேவும். அந்த ஸ்கொயர் ஃபிட்டு, அதாவது சதுரடியில், மொத்த சதுரடியில். இப்போ அப்படி கட்டும்போது 4 மூலையிலே தேவையில்லாமல் இடம் வேஸ்ட் ஆகுமே. அப்போ நம்ம அந்த மாதிரி திசை காட்டிக்கு சரியாக தான் மனையை அமைக்கணுமா, இல்லை கொஞ்சம் மின்னப்பின்ன இருந்தால் பரவாயில்லையா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. திசை காட்டிக்கு காட்டுற அளவுக்கு 100% பர்ஃபெக்டாக நம்ம மனையை அமைக்கணுமா? ஒருவேளை உங்களுக்கு 100% கரெக்டாக அந்த மனையை அமைந்திருந்தால், உங்களுக்கு அந்த ரோடு பேஸ்னால சரியாக அமைஞ்சு 100% கரெக்டாக கிடைச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சிருங்க, உங்கள் இடம் நிறைய வேஸ்ட் ஆகாது, கரெக்டாக அமைஞ்சிரும். அது அந்த மனை முழுமையான விருத்தி அம்சத்தை கொடுக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையவே கிடையாது. அப்போ திசை காட்டிக்கு சரியாக மனை அமைஞ்சிருச்சா ரொம்ப சந்தோஷம், அந்த கேள்விக்கே இடம் இல்லை, அது டோட்டலாகவே நல்லாயிருக்கும் தான், அதில் எதுவும் மாற்றங்கள் கிடையாது. சில இடங்களில் அந்த திசை காட்டிக்கு மாறா கொஞ்சம் கிராஸாக அந்த மனை போகும்போது அது வந்து நம்ம அதே மாதிரியே கட்டிட்டோம்னா, அந்த கிராஸுக்கு தகுந்த மாதிரியே கட்டிட்டோம்னா அந்த மனை நமக்கு தோஷம் தருமா இப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அது எப்படி டவுட், அந்த மாதிரி கிராஸாக கட்டினா பாதிப்பு வருமா வராதா அப்படின்னா, பக்கத்தில் 4 வீடு ஆல்ரெடி கட்டிருப்பாங்க, இந்த பக்கம் 2 வீடு, இந்த பக்கம் 2 வீடு கட்டிருப்பாங்க. அப்படி கட்டிருக்கிற வீடு எல்லாமே அந்த கிராஸாக தான் கட்டிருப்பாங்க. நம்ம போயிட்டு நடுவில் அந்த காலியாக இருக்கிற பிளாட்டை வாங்கி புதுசாக வீடு கட்ட போவோம், நான் மட்டும் அதை கரெக்ட் பண்ணி கட்டுறேன்னு சொல்லி கட்டினா நம்ம வீடே வித்தியாசமாக தெரியும். அந்த வீதியிலே எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம வீடு ஒரு மாதிரியாக இருக்கும். அது சாஸ்திர ரீதியாக ஒருவேளை சமை சரியாக கூட இருக்கலாம், ஆனால் பார்க்கறதுக்கு நம்ம மனை மட்டும் வித்தியாசமாக திரும்பி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் தெரியும். அப்போ அந்த வீடே வந்து கொஞ்சம் அந்த அழகு குறைஞ்சி போகும் இப்படின்னு நமக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படிங்கும்போது வந்து அந்த 100% சரியாக தான் அமைக்கணுமா, இல்லை கொஞ்சம் கிராஸ் இருந்தால் பரவாயில்லையா, அதனால பெரிய வாஸ்து குற்றம் ஏற்படுமா இப்படிங்கிறதா நமக்கு கேள்வி. வீடு அழகாக இருக்கா அழகா இல்லையா இப்படிங்கிறதெல்லாம் அப்புறம், அது நமக்கு வந்து வாஸ்து ரீதியான தோஷத்தை ஏற்படுத்துமா, கொஞ்சம் கிராஸ் ஆனால் அந்த வீதிக்கு தகுந்த மாதிரி அந்த பிளாட்டு கிராஸாக போட்டிருக்காங்க, நானும் கொஞ்சம் கிராஸாகவே வீடை கட்டிக்கிறேன், எல்லாரும் அப்படி தான் பக்கத்தில் கட்டிருக்காங்க, அந்த மாதிரி நான் கட்டினா அதனால எனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா இப்படிங்கிற சந்தேகத்துக்கான பதில் தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறது. 90% திசை காட்டிக்கு சரியாக அமைஞ்சிருந்தால் போதுமானது. 100% திசை காட்டிக்கு சரியாக அமையணுங்கிற அவசியம் இல்லை. 90% வரலும், 85-90% வரலும் திசை காட்டிக்கு சரியா இருந்தாலே போதுமானது தான். கொஞ்சம் கிராஸ் ஒரு 10 டிகிரி, ஒரு 5 டிகிரி இந்த மாதிரிலாம் அது வந்து டிஃபரெண்ட் வருது அப்படின்னா அது ஒரு பெரிய மேட்டரா நம்ம எடுத்துக்க வேண்டாம். அதுக்காக நீங்க மனையை வந்து சரி பண்ணி தேவையில்லாம நிறைய இடங்களை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது எல்லாருமே நம்ம கிராஸாவே கட்டிட்டு போயிடலாம், அதனால ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாது.
ரொம்ப ஆப்போசிட்டா நமக்கு வந்து ஒரு 40 டிகிரி நான் 30 டிகிரிக்கு மேல வந்து டிஃபரண்ட் வருது அப்படின்னா அது வாங்கும் போதே செக் பண்ணிட்டு நம்ம வாங்கணும். அந்த மாதிரி டிஃபரெண்டா வரக்கூடிய மனையை வாங்காம தவிர்ப்பதுதான் பெரும்பாலும் நல்லது. ஆனா பெரும்பாலும் 30-40 டிகிரி எல்லாம் கிராஸ் ஆகி எங்கேயும் மனை அமையறது கிடையாது. பெரும்பாலும் 10 டிகிரி 5 டிகிரிக்குள்ளதான் அந்த டிஃபரெண்ட் வருது. அந்த மாதிரி வரும்போது அதை பத்தி நீங்க பயப்படாம வீடு கட்டலாம். அதனால திசை காட்டிக்கு 100% சரியாதான் வீடு கட்டணும் அப்படிங்கறது கட்டாயம் இல்ல. அது 5 டிகிரி 10 டிகிரி மின்ன பண்ண போனாலும் அந்த வீடு மிகப்பெரிய வாஸ்து தோஷங்களை ஏற்படுத்துறது இல்லை, ஏற்படுத்துறது இல்லை. அதை தெளிவா உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைய நம்ம பதிவு நம்ம வந்து கொடுக்குறோம். ரொம்ப நீண்ட நாளுக்கு பிற்பாடு நம்ம இந்த பதிவு போடுறோம். இனிமே அடிக்கடி தொடர்ந்து நம்முடைய பதிவுகள் வெளிவரும். என்னோட நம்பர் நிறைய பேர் போன் நம்பர் கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப விரைவா என்னோட நம்பரை நான் தருவேன். அதில் நீங்கள் என்னோட உங்களை சந்தேகங்கள்லாம் கேட்டுக்கலாம். கமெண்ட்ஸில் நம்ம நிறைய பேருக்கு பதில் சொல்ல முடியாமல் போகுது. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ 25,000 சப்ஸ்கிரைபர் மேலே போயாச்சு நம்மளதில். அப்போ அப்படிங்கும்போது நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. எல்லாருக்கும் என்னால் பதில் போட முடியல. அதனால் நம்ம சீக்கிரமாக நம்பர் கொடுப்போம். நம்ம நம்பரில் அவங்க சந்தேகங்களை கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப விரைவாக என்னுடைய ஃபோன் நம்பர் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். அதனால் இந்த காட்சியை பார்த்து காணொலி காட்சியை பார்த்தமைக்கு மிகப்பெரிய நன்றி நண்பர்களே. நன்றி.